ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சர்க்கிள் வந்து அனிமேட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொண்டு வந்துட்டு இதில் உள்ள மூவ் பண்ணி வச்சிட்டோம். ஓகே, ஸோ இதை நீங்கள் இன்னும் சின்னது பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நிறையா இங்கே க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தான் நிறைய சர்க்கிள் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இந்த சர்க்கிள் கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட், இப்போ நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட் ஒன்று பண்ணிட்டாவே செகண்ட் ஒன் பண்ணுறது வந்து ஈஸி. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ இதுக்கு என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்குமோ அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதில் போய்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மில் ஸ்டார்டிங்கில் வச்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ட்ரான்ஸ்ஃபார்மை செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதோட வேல்யூ எல்லாமே அப்ளை ஆகிரும். இப்போ பார்த்திங்கன்னா ஓகே, ஸோ எல்லா வேல்யூவும் அப்ளை ஆகிருக்கும் ரைட். ஸோ நம்ம எந்த இடத்துல வச்சுட்டு நம்ம பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். ஸோ நேச்சுரலாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் நோடோட இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் நோடை செலக்ட் பண்ணிட்டு ஓகே, ஸோ இங்கிருந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோட வேல்யூலாம் வந்து மாறியிருக்கு. ஓகே, ஆக்சுவலாக இங்கேயே மூவ் ஆயிடுச்சு. ஸோ நான் இங்கே வச்சுட்டு பேஸ்ட் பண்ணும். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் பேஸ்ட். பார்த்தீங்கன்னா அதே பொசிஷனில் வந்து நிற்கும். எஸ், அதே பொசிஷனில் வந்து நிற்குது. இதுக்கப்புறம் இதோட அனிமேஷன் வந்து நம்ம மாற்றலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒப்பாசிட்டி வந்து நான் லைட்டாக அனிமேட் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வரும்போது இதோட ஒப்பாசிட்டி வேல்யூ வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ 4061 கொடுத்துக்கிறேன். இதில் போய்ட்டு ஆட் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் போய்ட்டு இங்கே 60 கொடுத்துருக்கேன். ஸோ அதே ஒப்பாசிட்டி வந்து இங்கே வரும்போது கொடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல இங்கிருந்து ஸ்லைட்டாக அனிமேட் ஆகும்போது ஓகே. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே, கீ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கிருந்து ஸ்லைட்டாக பேக் போகும்போது இந்த கீ ரைட். ஸோ ஆக்சுவலாக வந்து இது அங்கே போனோன்னே இது இங்கிருந்து அங்கே மூவ் ஆகும்போது ஆக்சுவலாக இது சின்னதாக ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேல் அனிமேஷனும் நான் பண்ண போகிறேன். ஸோ இது இங்கே வந்து பேக் சைடில் இருக்கும்போது இது ஸ்கேல் வந்து க்ரியேட் பண்ணிட்டு அந்த ஸ்கேலோட வேல்யூ வந்து நான் ஜீரோ பண்ணிடுறேன். ஐ மீன் ஜீரோ. ஸோ இங்கேருந்து நம்ம மூவ் பண்ணும்போது இங்கே வரைக்கும் எதுவும் நம்ம சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். இங்கே வச்சுட்டு ஓகே, இங்கே ஒரு கீ ஸ்கேல் வேல்யூக்கு ஒரு கீ. இது பேக் சைடில் போகும்போது இது கொண்டு வந்து இங்கே நிற்கும்போது இந்த இடத்துல இது ஸ்கேல் வேல்யூ வந்து 32, ஐ மீன் 32 வேண்டாம், 20 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஆனால் பொசிஷன் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த பொசிஷன் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வச்சுருக்க இந்த கீயை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிவிட்டு இதோட பொசிஷன் வந்து சாரி ஓகே, இதை 3D நான் கன்வெர்ட் பண்ணல, அதுதான் ப்ராப்ளம். ஸோ இதை 3D கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட், ஸோ இதோட பொசிஷன் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மேலே மூவ் பண்ணி ஓகே, ஸோ இங்கே இன்னும் மேலே மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்க்கலாம். ஓகே, ரொட்டேஷன் வேல்யூ காப்பி ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஜி டைரக்ஷன் ஓகே, இதோட ரொட்டேஷன் வேல்யூ காப்பி ஆகலை. ஆக்சுவலாக வயலில் வந்து 42 இருக்கணும், அதனால 42 கொடுத்துக்கலாம். ஸோ அதே டைரெக்ஷனில் ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இந்த ஆங்கிளில் பார்க்கலாம். ஓகே, ஸோ வேறு எதாவது ரொட்டேஷன் ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்துக்கிறேன். ரைட், அது சேஞ்ச் ஆகலை. ஸோ இப்போ ஜீரோ ஓகே, இப்போ ப்ளே பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேக்கில் போனோன்னா இங்கே அது க்ரியேட் ஆகிற மாதிரி ஓகே. பட்
அது எங்கேருந்து க்ரியேட் ஆகுதுங்கிறது ரொம்ப முக்கியம். இங்கே கீழேருந்து க்ரியேட் ஆகிற மாதிரி வேணும். ஓகே, இது க்ரியேட் ஆகுது. பட் அதில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இது ஸ்கேல் வேல்யூ வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேல்யூ நான் டெலீட் பண்ணிவிட்டு தென் இன்னும் வேல்யூ வந்து நான் என்ன பண்ணுறேன், கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக ஸ்கேல் வேல்யூ கண்ட்ரோல் செட் பண்ணிட்டு கம்மி பண்ணிக்கலாம். இந்த வேல்யூ வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ரைட். ஸோ சின்ன சின்ன சர்க்கிள்ஸாக நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் ஸ்கேல் வேல்யூ வந்து கம்மி பண்ணிக்கலாம். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, நைஸ். ஸோ இப்போ இதை அனிமேட் பண்ணணும். ஸோ இதுக்கு இதுக்கு அனிமேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இந்த சர்க்கிள் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம லாஸ்ட் டைம் பண்ண மாதிரியே. ஸோ சேம் அதே வேல்யூ நம்ம கொண்டு வரதுனா கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் ஒர்க்கு நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன் சர்க்கிள் தான், சர்க்கிள் டைப் தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்துட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிளுக்கு நான் க்ரியேட் பண்ண அனிமேஷன், நான் இதுக்கு கொடுத்த அனிமேஷன் வந்து அதுக்கு ஒன்று விட்டோம், ஒன்றுலேருந்து இன்னொன்று தள்ளி தள்ளி கொடுக்கணும். ஸோ இது காப்பி பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 3D பண்ணணும். ஸோ இதெல்லாமே 3D பண்ணிவிட்டு தென் மூவ். ஸோ இதோட ட்ரான்ஸ்ஃபார்மில் பேஸ்ட், அகெயின் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மில் பேஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் பேஸ்ட். ஸோ இப்போ என்ன பண்ணணும், அடுத்த சர்க்கிள் வந்து இதை எடுத்துக்கணும். இதில் போயிட்டு இதை காப்பி பண்ணிக்கோங்க. தென் இதோட ஸ்டார்டிங்கில் இந்த ட்ரான்ஸ்ஃபார்முக்கு பேஸ்ட், தென் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பேஸ்ட். ஓகே, தென் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பேஸ்ட். ஸோ இப்போது செக் பண்ணி பார்த்தோன்னா 0, இது அனிமேட் ஆகுது. பட் இந்த லாக்கை மட்டும் எடுத்து விடலாம். ஸோ என்ன பண்ணலான்னா, லாக்குக்கு ஓகே, லாக்கோட டிசைன் எதுன்னு பார்த்துட்டு ஓகே. ஸோ இதில் போயிட்டு இதோட லாக்கோடது, இதில் போயிட்டு இதோட கீஸ் வந்து எடுத்து விடலாம். ரைட், ஸோ இப்போ 0. ஓகே, ஸோ இங்கே போயிட்டு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். 100% 0 ப்ரிவ்யூ. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இது ஸ்கேலாகி மேலே வர மாதிரி இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே இருக்க சர்க்கிள் எல்லாமே க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போது இது கரெக்டாக இதில் அனிமேட் ஆகிட்டுருக்கு. அது பட் அது அனிமேட் ஆகிறது நம்ம ப்ராப்ளம் இல்லை, சின்ன சின்ன அனிமேஷன் தான். ஸோ அதே மாதிரி இங்கே எல்லாமே க்ரியேட் பண்ணலாம். அது எப்படிங்கிறது நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.